இன்றைக்கி ஒரு மீன் வறுவல் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிளான ஒரு ரெசிபி, ஆனால் சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ வந்து மசாலா ரெடி பண்ணிக்கலாம். இப்போ ஒரு பவுலில் மஞ்சத்தூள், காஷ்மீரி ரெட் சில்லி கலருக்காக, அதுக்கப்புறம் வரமிளகாத்தூள், சீரகத்தூள், அதுக்கப்புறம் வந்து மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன். அவ்வளோதாங்க மசாலா வந்து இவ்வளோ தான். அதுக்கப்புறம் அரிசி மாவு, ஏன்னா கிறிஸ்பியாக வரணும் அதுக்காக. அதுக்கப்புறம் கார்ன்ஃப்ளவர் மாவு, இஞ்சி பூண்டு விழுது, அதுக்கப்புறம் வந்து கொஞ்சமாக அதாவது தேவையான அளவு உப்பு, அதுக்கப்புறம் கொஞ்சமாக லெமன் ஜூஸு. இது வந்து நம்ம சேர்க்கும் போது ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். ஒரு ஹாஃப் அ லெமன் ஜூஸ் வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்ல ஒரு பேஸ்ட் கன்சிஸ்டன்சிக்கு நம்ம கலந்து எடுத்துக்கலாம். கொஞ்சம் திக்காக இருக்கணும், அப்போ தான் வந்து மீனில் நல்லா கோட் ஆகும். ப்ளஸ் வந்து இன்றைக்கி வந்து நம்ம நல்லா ஃப்ரை பண்ண போகிறோம், அப்படியே ஃபுல்லாக சாப்பிட்ற மாதிரி. அதனால் இன்றைக்கி நான் குட்டி சைஸ் நெத்திலி மீன் எடுத்திருக்கேன். பெரிய சைஸ் நெத்திலியில் எந்தளவுக்கு ஃப்ரை பண்ணோம்னா நல்லா இருக்காது. குட்டி குட்டி நெத்திலியில் வந்து ஃப்ரை பண்ணோம்னா இதில் வந்து முள்ளும் கம்மியாக தான் இருக்கும். அதனால் வந்துட்டு அப்படியே சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இதை வந்து எடுத்து எடுத்து சாப்பிட்றதுக்கு ஒரு மாதிரி இருக்கும், அதனால் அப்படியே சாப்பிட்ற மாதிரி ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த மசாலாவில் மீனை போட்டு நல்லா வந்து கலந்து எடுத்துக்கலாம். மசாலாவில் வந்து இந்த மாதிரி நல்லா கோட் ஆகணும். ஒரு அரை மணி நேரம் ஊறினா போதுங்க, ரொம்ப நேரம்லாம் மேரினேட் ஆக வேண்டாம், ஒரு அரை மணி நேரம். அதுக்கப்புறம் சூடான எண்ணெய் வந்து ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இது எதுக்குன்னா நம்ம இந்த மாதிரி சேர்க்கும்போது எண்ணெய் குடிக்காது நம்ம ஃப்ரை பண்ணும்போது. நான் இன்றைக்கி டீப் ஃப்ரை பண்ண போகிறதில்ல, ஷாலோ ஃப்ரை தான் பண்ண போகிறேன். இருந்தாலும் இந்த மாதிரி பண்ணோம் அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் ஒரு தோசை தவாவில் 2-3 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் போட்டுக்கிறேன். கொஞ்சமாக கருவேப்பிலை ஃப்ளேவருக்காக. இது வந்து சின்ன சைஸ் நெத்திலி மீன் அப்படின்றனால இது வந்து ஷாலோ ஃப்ரை இல்லை. இது பார்க்கும்போது இது வந்து டீப் ஃப்ரை மாதிரி தான் இருக்கும். பட் வந்து நம்ம கடாயில் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி தவாவில் பண்ணும்போது ரொம்ப குறைவான ஆயில் நம்ம யூஸ் பண்ணுவோம். அதனால வந்து நான் இந்த மாதிரி பண்ணுறேன். இன்றைக்கி ஒவ்வொன்றா போடுறதுக்கு ரொம்ப பொறுமை வேணுங்க, ஒட்டாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒவ்வொன்றா போட்டுட்ருக்கேன். நீங்கள் அப்படியே மொத்தமாக கூட எடுத்து போடலாம். இங்கே பாருங்கள், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இன்றைக்கி வந்து நல்லா கிறிஸ்பியாக பண்ணி அப்படியே சாப்பாட்டோடு வச்சு சாப்பிட்ற மாதிரி பிளான் தான். ஏன்னா இதை க்ளீன் பண்ணிலாம் சாப்பிட முடியாது, நமக்கு அந்தளவுக்கு பொறுமை இருக்காது. இது அப்படியே சாப்பிட்லாம், இது முள்ளோடையே சாப்பிட்டாலும் ஒன்றும் ஆகாது, நல்லா மென்று சாப்பிட்டா போதும். இது வந்து ஃப்ரை ஆகிறதுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 3-4 வந்து நம்ம ஃப்ரை பண்ணால் போதும், நல்லா ஃப்ரை ஆயிரும். அதுக்கப்புறமா நல்ல மொறுமுறுன்னு வர்றதுக்கு இன்னொரு 1 எக்ஸ்ட்ராவாக ஃப்ரை பண்ணியிருக்கேன் நான். அப்போ வந்து இந்த மாதிரி கிறிஸ்பியாக நல்லா வந்து ஃபிஷ் சிப்ஸ் மாதிரி ஆயிரும். அப்படியே எடுத்து கடுக்கு முடுக்கு நம்ம கடித்து சாப்பிட்டுக்கலாம். குட்டீஸ்க்கெலாம் மீன் பிடிக்கும், பட் வந்து முள் எடுத்து தர்றதெல்லாம் சிரமமாக இருக்குன்னு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவங்க அப்படியே கடித்து சாப்பிட்டே பழகிடுவாங்க, அவங்களுக்கே வந்து அப்புறம் சாப்பிட தெரியும். இங்கே பாருங்கள் எப்படி மொறுமுறுன்னு இருக்குன்னு. கண்டிப்பாக இந்த மாதிரி வீட்டில் செஞ்சு பாருங்கள், செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இன்றைக்கி வந்து நான் லஞ்சுக்கு தான் பண்ணியிருக்கேன், ஒரு லஞ்ச் காம்போ, ரிலேட்டிவ்ஸ் வர்றாங்கன்னு ஒரு லஞ்ச் காம்போ தான் பண்ணியிருக்கேன். அதில் ஒரு 2-3 வீடியோஸ் மட்டும் நான் எடுத்திருக்கேன். ஆல்ரெடி வந்து நான் நண்டு ரசம்லாம் போஸ்ட் பண்ணிட்டேன், அதுக்கப்புறம் ப்ரான் 65 போஸ்ட் பண்ணிட்டேன், அது வீடியோ நான் கவர் பண்ணலை. இதெல்லாம் வந்து வீடியோ எடுக்கலையோ, நான் அதெல்லாம் வீடியோ எடுத்து நான் இன்றைக்கி உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். எல்லா ரெசிபிஸும் ஒன்றா போட்டோம் அப்படின்னா ரொம்ப பெரிய வீடியோவாக வரும், அதனால நான் வந்து இன்றைக்கி செப்பரேட்டாக போடுறேன். நேற்று நண்டு மசாலா வீடியோ போட்டுட்டேன், இன்றைக்கி வந்துட்டு நெத்திலி ஃப்ரை வீடியோ போட்டிருக்கேன். நேற்று வீடியோ பார்க்காதவங்க செக் பண்ணி பாருங்கள், நண்டு மசாலா சூப்பரான ரெசிபி, கண்டிப்பாக பாருங்கள். இப்போ வந்து வடித்த சாதம், லஞ்ச் வந்து சர்வ் பண்ணிடலாம். வடித்த சாதம், நண்டு மசாலா, அதுக்கப்புறம் நம்ம பண்ண நெத்திலி ஃப்ரை, அதுக்கப்புறம் வந்துட்டு ப்ரான் 65, நண்டு ரசம். நண்டு ரசம்லாம் ஆல்ரெடி வந்து நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன், ப்ரான் 65 போஸ்ட் பண்ணியிருக்கேன். பார்க்காதவங்க பாருங்கள், ஒரு சூப்பரான நான்வெஜ் லஞ்ச் மெனு, ரொம்ப சிம்பிளும் கூட. இதுக்கு வந்து எந்த ஒரு ரொம்ப டிஃபிகல்ட்டான எந்த ஒரு டாஸ்க்கும் கிடையாது, ரொம்ப சிம்பிள். இதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.